இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு, கீர்த்தி சுரேஷ், ஃபகத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் உருவாகி இருக்கும் படம் மா மன்னன். படத்திற்கு இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்துள்ளார். மாமன்னன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு. வாழ்த்துக்கள் மாரி செல்வராஜுக்கு, ரொம்ப சந்தோஷம். மாமன்னன் பேரை போலவே வந்து படமும் பயங்கர பிரம்மாண்டமாக வந்து அதனுடைய பாடல் வெளியீடு நிகழ்து, அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷம். படமும் ரொம்ப சில ஃபுட்டேஜஸ் நான் பார்த்தேன், சில ஒர்க் வந்து கட் பண்ணி என்கிட்ட காட்டினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் வந்து வடிவேல் சார் வந்து இப்படி ஒரு கேரக்டரில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைமாக அவர் வந்து ஒரு சீரியஸான கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்டு பாடல்களும் ரொம்ப நல்லாயிருக்கு. மாரி செல்வராஜுக்கு வாழ்த்துக்கள். அது இயல்பானது தானே, மாரி செல்வராஜ் அந்த அவருடைய படங்கள் இரண்டு படங்களுக்கு காட்டிலும் இந்த படத்தில் வந்து இன்னும் வெளிப்படையாக அவர் பேசியிருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து பாடல்லையும் உங்களுக்கு வந்து சொல்லிச்சில்ல, அந்த ஃபஸ்ட்டு பாடலும் சரி அடுத்த பாடலும் சரி ஒரு எம்பவர்மெண்ட்டை வந்து சொல்கிற ஒரு பாடலாக இருக்குது. அண்டு சோகத்தை துயரத்தை சொல்கிற ஒரு பாடலாகவும் இருக்குது. நிச்சயமாக வந்து மாரி செல்வராஜ் அவர் நினைத்த ஒரு கதையாடலை இந்த படத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். மாற்றங்கள் நிகழுமா அப்படின்னு எனக்கு தெரில, அதை பற்றி தான் நம்ம யோசிச்சுருக்கோம். ஆனால் சினிமா அப்படின்றது வந்து ஒரு ஜனநாயகத்தன்மையானது அப்படின்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக தேட்டரில் வந்து பல விதமான மக்கள் உள்ளே வந்து பார்க்குற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் பேசப்படாத மௌனங்களை கலைக்கிற ஒரு இடமா ஒரு கதையாடலாக இருக்கிறப்போ குறைந்தபட்சம் உரையாடலை வந்து நிகழ்த்துவது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த உரையாடல் நிகழ்ந்திருக்கிறதான் நான் நம்புகிறேன்.